வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பரிதாபங்கள் சேனல்ல இருந்து பிடி பாவங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். மேப் பாருங்க, எல்லாரும் பாருங்க, மேப்ல தெரியுதா மைசூர் எங்க குறிக்கணும்? இங்க குறிக்கணும். புரியுதா? நிறைய பேர் கொண்டு போய் மைசூரை ஹைதராபாத்ல குறிக்கிறீங்க, அது தவறு. சோசியல் சயின்ஸ்ல மேப் தான் முக்கியம். மேப்ல மைசூருக்கு போலாம், ஹைதராபாத் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மார்க் 10 மார்க் வராது. மைசூர்னு எடுத்துக்கிட்டாலே மைசூரை தான் குறிக்கணும். மைசூர் தெரியுமா? மைசூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய இடம் ஒன்று இருக்கு, தெரியுமா? அங்கதான் ஒரு மிகப்பெரிய மியூசியம் ஒன்று இருக்கு, தெரியுமா? அந்த மியூசியத்தில் தான் திப்பு சுல்தானுடைய வால் இருக்கிறது. திப்பு சுல்தானை தெரியுமா? தெரியுமா தம்பி, உனக்கு தெரியுமா? தெரியாது. திப்பு சுல்தான் ஒரு மிகப்பெரிய வீரன். அந்த மியூசியத்துல ஒரு 5 அடிக்கு ஒரு வால் இருக்குங்க. 5 அடியா? எத்த தண்ணி தெரியுமில்ல? வாழ்க்கை தத்துவம் எங்க இருந்து மேப்ல இருந்து என்னப்பா பெல் அடிச்சிருச்சு? அடுத்த பீரியட் என்னப்பா? எங்க போறீங்க? பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு மேப்பா நடந்து ஒரு சம் மட்டும் போச்சு. எங்க படிக்கலாம்? பீட்டி பீரியட் இருந்தும் நான் மட்டும் இல்ல, நீங்க ஒரு ரெண்டு போறீங்க. கிளாஸ்ல வேலை இருக்கு, உட்காந்து போ, உட்காரு போ, 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 போ. நல்லா வளர்த்தியா இருக்கு. ரெண்டு பேர் வாங்க, பெஞ்ச் எடுத்து போறதா? 10th பீல ஒரு பெஞ்ச் இருக்கும், எக்ஸ்ட்ரா பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்ச் எடுத்து இந்த கிளாஸ்ல போட்டு உட்காருங்க. ரவுண்டு போகணும், போட்டு அப்ப நான் சொல்றேன். போ, எல்லாம் போங்க. போட்டு போடலாம். நீ ஷூ போட்டு வரணும். நீ ஷூ போட்டு வெளியே போ, உள்ள காசு கொடுப்போம். நெக்ஸ்ட் யாரா?
என்ன செய்யணும் அப்ப எப்படி வரீங்க இந்த கக்கூஸ்ல உங்களையும் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நான் இன்னும் தொடங்காம வச்சிருக்கேன் எல்லாம் தெரியாது நினைச்சீங்கன்னா எல்லாம் நீங்க தான் தெரியும் அடுத்தபடியா போயிட்டுதான் ஆமா நீங்க எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு நான் வந்து நான் பாதியில் போங்க இந்த பேசுங்க டிராவிட் எந்திரிப்பா ஹாக்கி டீம் போறீங்களா மேக்ஸ்ல நல்லா என்ன எத்தனை மார்க் 50 மார்க்ஸ் எடுத்துட்டு என்ன என்ன உனக்கு ஹாக்கியா ஹாக்கி நாளை மண்டே மேல உட்காரியா கிடையாது இவரு வேற ஏத்தி ஏத்தி விடுறாரு அப்படியே நேர் கோடு போட்ட மாதிரி கரெக்டா அப்படி இருக்கணும் சின்னதுல இருந்து அப்படி பெருசா இருக்கணும் வளைஞ்சு போற மாதிரி இருந்துச்சுன்னா வளைஞ்சு போற மாதிரி இருந்தது கரெக்டா சட்டை பண்ணி குடிச்சுக்கிட்டே போகணும் ரயில் பட்டி போற மாதிரி சரிதா எல்லாம் கரெக்டாவா கிடையாது ரொம்ப நல்ல மார்க் சார் 15 மார்க் இல்ல 15 மார்க் வச்சுக்கிட்டு என்ன 15 நடந்திருக்கே எல்லாம் நடந்திருக்கே போங்க
கடைசி ரெண்டு பீரியட் இந்த வருஷத்துலேயே ரெண்டு கடைசி பீட்டி பீரியட் தான். போங்க போயிட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிங்க, வாங்க வாங்க போங்க 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 கிரவுண்டுக்கு போங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு இத நடந்த ஒண்ணு கூட நடக்காம இல்ல, எல்லாம் அப்படியே நடந்தது, அப்படியே லைஃப் நடந்தது, அப்படியே காட்டின மாதிரி இருக்கு. அந்த ஸ்கூல் மெமரிஸ் அப்படியே கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. அவருக்கு நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம், நம்ம போய் கேட்டீங்களா உட்காந்துக்கலாம்னு அவருக்கு அந்த பிளான். அவரு இவனுங்க எவரும் மேய்ச்சுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இதாண்டா சாக்குன்னு விட்டு ஓடிடுவாரு. அவரு ஆமா, அதுதான் அந்த மழை வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. கரெக்டா அந்த பீட்டி வரப்பதான் மழை வரும், அது அதுக்கு மேல அது நடக்கும் தான். அது வந்து நம்ம ஸ்கூல் உள்ள காலில என்ட்ரி ஆகும் போது நடக்கும். அதாவது ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துட்டோம் நடக்காது, சீக்கிரம் வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. இந்த ப்ரேயர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்தோன்னா கேட் நிற்க வச்சிருவாங்க. கேட் நிற்க வச்சா இப்போ உள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் விட்டுல அணை விட மாட்டாங்க. அப்போ தான் முடி கட் பண்ணியா ஷூ போட்டியா இது ஏதாவது சாக்கு வச்சு நம்மளை அடித்து அதுக்கப்புறம் தான் உள்ள அனுப்புவாங்க. இதுவும் பொக்கிஷமே அந்த அந்த டே பார்த்த எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது கரெக்டா புதன் இல்ல வெள்ளிக்கிழமை அப்படிதான் வரும். அது செமையா இருக்கு, அதெல்லாம் செம என்ஜாய்மெண்ட், எல்லாம் ஞாபகத்தை விட்ட மாதிரி இருந்தது. அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கும், யாரும் வந்து வாங்கிடக்கூடாதுன்ற. ஆமா ஆமா, அது அதுவும் இந்த படிக்கிற பையன் இருப்பான் அவன் தொல்ல, அதுக்கு மேல அது இல்ல சொல்லாம விட்டாங்க. அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இருந்துட்டான் அவ்வளவுதான், அவன் அதுக்கு மேல அங்கே பி சாரே வரமாட்டாரு, பிடி சாரே வரமாட்டாரு. சரி உள்ளே நம்ம எதனா விளையாடலாம்னு விளையாடனா ஓடிவாங்க. எங்கடா அவனை ஆளக்கானு பார்த்தா ஸ்டாஃப் ரூம்ல இருப்பான், போய் கூட்டு வந்துடும் சார் பிடி பிரி சார் அப்படின்ட்டு. யாருன்னு அது மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அவன் கிடைச்சது ஒன்று, அதுவும் ஒரு அக்கானு படிப்பார், ஏன் படி மெச்சு பீரியட்லாம் படி அதெல்லாம் படிப்பியா நீ, எங்கிறது சேர்த்து எடுத்துரும். அதாவது அவர் படிக்கூட மாட்டேன்றமா நாங்க, அதாவது கிளாஸ்க்குள்ள இப்ப நாங்க விளையாடியோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சான், அதனால இப்போ அவருக்கு ரேங்க்கு போயிடும். அவன் நீ எக்கன்னா கிட்ட சாப்பிட எங்களையா டிஸ்டர்ப் பண்ணுற, நாங்கள் பாட்டுக்கு அது ஒன்று தான் சந்தோஷமே, அதையும் கெடுத்துருவோம். நாங்களாம் அவனை அப்படியே கண்ணிலே எரிச்சிடும் அப்படி பார்ப்போம் அவனை. ஓகே, எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.